It's been a long day without you, my friend. And I'll tell you all about it when I see you again. We've come a long way from where we began. Oh, I'll tell you all about it when... So, hello and welcome back to our channel, Makkals. So, in the video, நான் யாருக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்டு கேரளாவில் த ஸ்டார் அண்ட் நம்பர் ஒன் பிளேயர் அஸ்வின் பால். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேட்மிண்டன் சவுத் இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, அஸ்வின் பால் வந்து ஹேஸ் பீன் பாஸ்ட் அவே. ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் அஸ்வின் பால் வந்து இறந்துட்டார். ஸோ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் அவரோட கேம் ஸ்டைல் எனக்கு சீரியஸாக, எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும். அண்ட் அஸ்வின் பாலை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அஸ்வின் பாலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அண்ட் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே டவுன் டு த எர்த். ரொம்ப ஒரு பிளேயர், அதாவது அவர் வந்து இது வரைக்கும் ஆல் இண்டியா ஆடிருக்காரு. அனிதா பார்த்திபன் கான்சிக்யூட்டிவ் வின்னர், கடைசி வருஷம் வரைக்கும் மூணு தடவை வின்னர். அதே மாதிரி ஆல் இண்டியா ரேங்கிங்கில் இருக்கார். ரேங்கிங்கில் வந்து மென்ஸு மிக்ஸ்டு டபுள்ஸ் எல்லா ரேங்கிங்லையும் இருக்கார். அதேமாதிரி ஸ்டேட் கரண்ட் வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அண்ட் ரேங்கிங் வின்னர் அவர். அண்ட் இந்த மாதிரி நிறைய அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். ஸோ அஸ்வின் பாலோட ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளவோ இருக்குது. அதில் வந்து சில விஷயம் தான் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய பிளேயர், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டவுன் டு த எர்த் தான் வந்து இருப்பார். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். எந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தாலும் சரி, பர்சனலாகவும் சரி, ரொம்பவுமே வந்து ஒரு ஜென்டிலான, ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு பர்சன் கூட சொல்லலாம். இந்த பெரிய பிளேயருக்கான ஒரு கெத்து சீன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் நல்லா சிரிச்சு, இப்போ யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு பிளேயராக இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா, உங்களை எப்போவுமே பார்த்து சிரித்து நல்லா பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். அண்ட் அதே மாதிரி கேம்குள்ளே தான் அவரோட அந்த ஃபியூரியஸான கேம் இருக்குமே தவிர, வெளியே வந்தால் ரொம்பவுமே டீசெண்டாக, ரொம்பவுமே வந்து ஒரு காமாக பொலைட்டாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்பவுமே ஒரு நல்ல கேரக்டர் அவர், நல்ல பர்சன் அவர். ஸோ ரீசெண்டாக நேற்று, அதாவது நேற்று ஒரு ஈவினிங் நைட் டைம் வந்து, ஈவினிங் நைட் டைம்குள்ளே வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அஸ்வின் பால் ஹாஸ் பீன் பாஸ்ட் அவே. ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, பேட்மிண்டன் லவ்வர்ஸில் இருக்க அத்தனை பேர்த்துக்குமே இது வந்து ஒரு பெரிய லாஸ் தான் இது. பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து திருப்பி நமக்கு கிடைப்பானா அப்படிங்கிறது சத்தியமாக அது டவுட்டு தான், தெரியல. பட் அஸ்வின் பாலோட கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது யாருனாலையுமே முடியாது. அண்ட் பர்சனலாக எனக்குமே பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக எனக்கும் சீரியஸாக தூக்கமே வரல. ஏன்னா என்னால் அது என்னால் நம்பவும் முடியல. அந்த ஒரு லாஸை வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல, நம்பவும் முடியல. அப்போ நானே எப்படி இருக்கேன்னா, அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலிஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன கன்சோல் சொல்கிறதுனே வந்து சத்தியமாக தெரியல. ஸோ நம்ம பேட்மிண்டன் லவர் ஃபேமிலியிலிருந்து எல்லோரும் அவருக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள். அண்டு அஸ்வின் பாலோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பார்ட்னர் எல்லாருக்கும் ஒரு டீப் கண்டோலன்ஸ் நான் சொல்லிக்கிறேன், கன்சோல் பண்ணிக்கிறேன். அண்டு அஸ்வின் பால் வந்து அந்த பேர், அஸ்வின் பால்ங்கிற பேரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம பேட்மிண்டன் லவரும் சரி, இந்த சவுத் இந்தியா பேட்மிண்டனும் சரி, மொத்த பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம அஸ்வின் பாலை மிஸ் பண்ணுவோம். இன் த சென்ஸ், நம்ம அவருக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரெண்டு நிமிஷம் அவரோட சோல்காக, அவருக்காக ஒரு சின்ன ஒரு நீங்களே உங்களுக்குள்ள நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அவருக்காக, அவர் ஃபேமிலிக்காக மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்களே ப்ரே பண்ணிக்கோங்க. அண்டு இது எப்படி வந்து நான் கன்வே பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ அந்த வண்டியோட பிக்ஸ் அண்ட் வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவிலே நான் ஷேர் பண்ணுறேன். பைக்கு கிட்டத்தட்ட ஒரு சைடே இல்லை. சொல்லப்போனால் பைக்கோட ஃப்ரண்டேஜ் மட்டுமே, அது அவரோட பைக் பார்த்திங்கன்னா நிஞ்சா 300, த க்ரீன் கலர் ஒன். ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா அஸ்வின் பால் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன், நம்ம பேட்மிண்டன் லவர்லேருந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, பைக்கு காரு க்ரேஸாக தான் இருக்கும். மூணு விஷயம் மட்டும்தான் அவரோட ப்ரொஃபைலில் இருக்கும். மொத்தமாக அவ்வளோ போஸ்ட்டில், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போஸ்ட்டில்
அவரோட மெயினான தீமே அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு காரு அதை விட்டால் பேட்மிண்டன் இந்த மூணு போஸ்ட்டை தவிர வேறு எதுவுமே அன்வான்டாக அதில் இருக்காது. ஸோ வந்து ரொம்பவுமே பைக் அண்டு காரில் கிரேஸான ஒரு பர்சன்னு கூட நம்ம அஸ்வின் பால சொல்லலாம். அண்ட் இப்படி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பைக்கில் கிரேஸாக இருந்தாரோ அதுவே கடைசியில் அவரை வந்து கொண்டு போகக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு. ஸோ மக்கள் அனைவருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நம்ம வந்து நம்ம எவ்வளோ பெரிய பிளேயராக இருக்கலாம் இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பட் எல்லாமே வந்து ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அஸ்வின் பாலோட லாஸ் வந்து நம்ம பேட்மிண்டன் சொசைட்டிக்கே பெரிய ஒரு லாஸ்ன்னு கூட சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ண பிளேயர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்குமே பைக்கு காரனா க்ரேஸ் இருக்கும், பட் அது ஒரு லிமிட்டோடு ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்கும், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இத்தனை பேருமே வந்து உங்களுக்காக வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்காக இருக்காங்க. ஸோ இத்தனை பேருமே வந்து உங்களுக்கு உங்களை நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சி இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு பைக்கு மெயினாக காரு பைக்கு இந்த மாதிரி வந்து ரோட்டில் நீங்கள் வெஹிக்கிள்ஸில் போகும்போது பைக் ஆர் கார் டிரைவ் பண்ணும்போது ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு சீரியஸாக எனக்கு வார்த்தையை வரல, சொல்லவும் பேச்சு வரல, ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் தான் இப்போ நானும் இருக்கேன். அண்ட் ஒரே ஒரு இந்த நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்கன்னு சொல்ல வரல, தயவு செஞ்சு அதை கவனிக்கவே செய்யுங்க. பைக்கில் போகும்போது சரி காரில் போகும்போது சரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக போங்க, அண்ட் ரொம்ப லிமிட்டு மீறியும் போக வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி ஒன் ஆஃப் த லெஜெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ண ஒரு பிளேயர் அண்ட் ஒரு நல்ல கேரக்டர் நல்ல சோல் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மண்டையில் எடுத்துக்கோங்க. அண்ட் எல்லாருமே அஸ்வின் பாலுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பர்சனலாக ப்ரே பண்ணுங்கள். மே இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் பேட்மிண்டன் லவர் அண்ட் நான் உங்கள் ஹாரோ. It's been a long day without you, my friend, and I'll tell you all about it when I see you again. We've come a long way from where we began. Oh, I'll tell you all.